ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அம்மாவும் சுட்டி பசங்களும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அழியாறு அருவித்தூர் கோயில் இருக்கக்கூடிய தோட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இங்கே மணிமண்டபம் கிட்டே சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் இந்த மாதிரி மரங்கள் நிறைய வச்சுருக்காங்க. இந்த மரங்களில் இருக்கக்கூடிய பூக்களை பாருங்கள், ஒயிட் கலரில் இருக்குது. இதனுடைய ஸ்மெல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க, அதாவது பர்ஃப்யூம்லேருந்து வர ஸ்மெல்லை விட ரொம்ப அதிகமாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அந்த ஸ்மெல்லு. பூவும் பாருங்கள் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ இங்கே சுற்றி இருக்கக்கூடிய மரங்களை பார்க்கலாம் வாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மரம் வந்து மாமரங்க. ஆழியார் அரித்திரு கோயில் தோட்டத்தில் நிறைய மாமரங்கள் வச்சுருக்காங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்குங்க அதில். மணிமண்டபத்தில் ஒவ்வொரு முறையும் தியானம் முடிச்சுட்டு போகும்போது இந்த இடத்துல ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க, ஏன்னா அந்த பூக்களுடைய ஸ்மெல் அந்த மாதிரி. இப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்க்கக்கூடிய இந்த மரங்கள்லாம் வந்து குட்டியே இவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அதை அழகாக ட்ரிம் பண்ணி மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய கார்டனிங் மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்கன்னு. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த மரத்தில் கூட பாருங்கள், பூக்கள் எவ்வளோ அழகாக கொத்து கொத்தாக இருக்குன்னு. இது வந்து வயலட் கலரில் இருக்குங்க. ஏர்லி மார்னிங் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அது. இந்த வியூ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க. அடுத்ததான் நம்ம இங்கே இருக்கக்கூடிய மாமர தோட்டத்துக்கு போக போகிறோங்க. இந்த மாமர தோட்டத்துக்கு போகிற வழியில் இந்த மாதிரி உட்டில் செஞ்ச டேபிள் சேர்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ க்ரியேட்டிவாக அழகாக செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்கள். எங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க அது. இங்கே இருக்கக்கூடிய மரங்களை எதுவும் வேஸ்ட் ஆகாமல் இந்த மாதிரி இன்னோவேட்டிவாக செஞ்சுருக்காங்க. என் ஃப்ரெண்டோட பாப்பா கிரீஷ்மாவுக்கும் இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துருச்சுங்க. பாப்பாவும் உட்காந்து பார்த்து விளையாடிட்டு இருந்தான். மாமர தோட்டத்துக்கு போகிற வழியில் இந்த மாதிரி நிறைய தென்னை மரங்கள்லாம் நிறைய வச்சுருக்காங்க. காய்கள் பாருங்கள் இவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது. நாட்டு மாடுகளை வளர்த்துட்ருக்காங்க இங்கே. இந்த மாமரத்தில் பாருங்கள் காய்கள் இவ்வளோ வச்சுருக்கு. இங்கே இருக்கக்கூடிய வேலையாட்கள் எல்லாருமே வந்து தோட்டத்தில் வேலை செய்கிறவங்க தாங்க. இங்கே இருக்கக்கூடிய கிச்சனுக்கு இந்த தோட்டத்தில் இருந்து தான் காய்கறிகளாக கொண்டு போகிறாங்க. இங்கே முழுக்க முழுக்க இயற்கை விவசாயம் தான் பண்ணிட்டுருக்காங்க. இதில் ஏதோ செடிகளை வந்து பதியம் போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் என்ன செடின்னு தெரியலங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. உங்களுக்கு யாருக்காச்சும் இது என்ன செடி தெரிஞ்சிருந்தா கமெண்ட் செக்ஷனில் சொல்ல மறந்துடாதீங்க. இது வந்து சின்ன சின்னதாக பூக்கு இல்லைங்களா, நந்தியா வட்டம் அந்த செடின்னு நினைக்கிறேங்க. அதையும் பதியம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த இடத்துல நிறைய வகைகளான மாமரங்களை வச்சுருந்தாங்க. இதில் காய்களும் ரொம்ப அதிகமாகவே இருந்துச்சுங்க. ஒரே இடத்துல நிறைய வெரைட்டியை பார்க்கலாம் நீங்கள். இந்த இடங்களை கார் பார்க்கிங் செய்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிறாங்க. சுற்றி இருக்கக்கூடிய வியூ பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ இந்த இடத்துல உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே ஒரு மயில் உட்காந்துட்ருக்கு. இந்த இடம் சுற்றி பார்க்கும்போதுலாம் நிறைய மயில்கள் பார்த்தோங்க நாங்கள். லாஸ்ட் டைம் அருள் நிதியர்கள் பயிற்சிக்காக வந்தபோது எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இதுவும் அந்த தோட்டத்துக்கு பக்கத்தில் எடுத்த ஃபோட்டோஸ் தாங்க. இந்த ஃபோட்டோஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. இந்த மரங்கள் பாருங்கள் இவ்வளோ அழகாக காட்சியளிக்குதுன்னு. இந்த முறை இந்த மாதிரி குரூப்பாக வந்து ஃபோட்டோஸ் எடுக்க முடியலங்க, அடிக்கடி மழை பெஞ்சிட்டு இருந்தாலும் வெளியே வர முடியல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளுடைய அம்மாவும் சுட்டி பசங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.